ಶ್ರೀಮನ್ಮಲ್ಲಾಪುರೀಶಾಯ ಕಮಲಾಲಯ ವಕ್ತಸೆ ಜ್ಞಾನಪ್ರಭಾಸ್ವರೂಪಾಯ ಸ್ಥಳಶಯ್ಯಾಯ ಮಂಗಳಂ. இந்த தேவதேசம் திருக்கடல் மல்லை. இந்த தேவதேசம் பெருமாளுக்கு ஸ்தலசயன பெருமாள் இந்த திருநாமம். பெருமாள் தரையிலே பள்ளி கொண்டதால் பெருமாளுக்கு ஸ்தலசயனுன்ற திருநாமத்தோடு இங்கே பெருமாள் சேவை சாதிக்கிறேன். பெருமாளுக்கு சதுர்புரியமாக இங்கே சேவத்தில் ஒரு ரசம் பக்கத்தில் நீட்டின்னு இருக்கா மாதிரியும், ஒரு ரசத்தால் பக்தால் ஆக்காலம் அழைக்கிற மாதிரியும், ரெண்டு ரசம் பூமியில் இட பண்ணிட்டு இருக்க மாதிரியும் சதுர்புரியமாக பெருமாள் இங்கே சேவத்தில். திருவடியில் புண்டரீக மகரிஷின்ற ரிஷிக்காக பெருமாள் இங்கே பிரத்யட்சமானதாக தலைவர்களாது. திருவடியில் தாமரை புஷ்பம், இந்த தாமரை புஷ்பம் 1008 திருவடிய தாமரை புஷ்பம். இந்த ஊர் புஷ்கரணியில் இந்த புஷ்பம் கிடைத்ததாகவும், இதை சமர்ப்பிக்கிறதுக்காக இந்த புண்டரீக மகரிஷி என்ற ரிஷி இந்த புஷ்பத்தை எடுத்துட்டு சமுத்திரக்கரைக்கு போகிற போது குறுக்க வந்து சமுத்திரம் இருக்கிறதுனால க்ஷீராப்தியில் தான் பெருமாள் இருக்கேன்ற ஒரு சம்பிரதாய பிரகாரம் சீராப்திநாதனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக பல நாட்கள் பெருமாள் இந்த ரிஷி சமுத்திரத்தை அரைச்சிருந்துருக்கு. இப்படியே அரைச்சிருந்துருச்சே ஒரு நாள் பெருமாளுக்காக ரிஷி வந்து பெருமாளுக்காக ஒரு ரொம்ப வயசானவராக வந்து எனக்கு ஆகாரம் வேணும்னு ரிஷிக்கிட்ட வினவரு. ரிஷி, நான் இந்த புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற கைங்கரியத்தில் இந்த ஒரு சமுத்திரத்தை அரைச்சிருந்துருக்கேன், அதனால் நீங்கள் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நீங்கள் ஆகாரம் எடுத்துக்கணுன்றார். வந்தவர் பெருமான்றவர் முனிவருக்கு தெரியாது. இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்த வயசானவர்னு சொல்ல என்னால் ரொம்ப தள்ளாமையாக இருக்கிறதுனால உங்கள் கைங்கரியத்தை நான் பண்ணுறேன், எனக்காக நீங்கள் பிரசாதம் வாங்கிட்டு வாங்கன்ட்டு இந்த ரிஷிக்கு பாதி மனசோடு அந்த பெரியவர்கிட்ட அந்த கைங்கரியத்தை விட்டுட்டு போயிட்டு பிரசாதம் எடுத்துகிட்டு வர வந்து பார்த்தா சமுத்திரம் தள்ளி போயிருக்குது, அந்த வயசானவரை காணும். அப்போ ரிஷி வந்து வினவர், தேவரீர் யாருன்னு இருந்தது. அப்போது பெருமாள் வந்து, நான் தான் நீ பிரத்யட்சமான பெருமாள், உனக்கு என்ன வேணும் கேட்டு எனக்கு இந்த தாமரைப்பூவை தேவருக்கு சமர்ப்பிக்கணும், அதுதான் என்னுடைய அபிலாஷை அப்படின்றச்சு. அதே மாதிரியே அந்த தாமரைப்பூவை திருவடிக்கு சமர்ப்பித்து இந்த திருவுரியாசில் பெருமாள் சேவை சாதிங்க. திருமங்கை ஆழ்வாரால் 20 பாசுரம் இந்த பெருமாள் மங்களாசாசனம் பண்ணப்பட்டிருக்குது. அதில் ஏனத்தின் உருவாகி நிறமங்கை எதிர்கொண்டான் வாரத்திலவர் முறையால் மகிழ்ந்தேற்றி வளங்கொள்ள காலத்தின் கடல் மல்லை தலசயனத்து உரைகின்ற ஞானத்தின் ஒளியுருவை நினைவார் என் நாயகரேன் ஆழ்வார் மங்களாசாசனம். இந்த திவ்யாசில் இன்னொரு சிறப்பு, ஆழ்வார்களில் முதலாழ்வார்களை மத்தியஸ்தரான பூதத்தாழ்வார் இந்த ஸ்தலத்தில் அவதாரம் பண்ணியிருக்கேன். புலாயாம் ஸ்ரவிட்ட சம்பூதம் பூதம் கல்லோல மாலினாம் தீரே புல்லோத்பலே மல்லாபுரியாமிடே கதாம்சகம். பெருமாளுடைய பஞ்சாயுதங்களில் கதையினுடைய அம்சமாகவும் குறுக்கத்தின்ற புட்பத்தில் அற்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த ஸ்தலத்தில் ஆழ்வார் அவதாரம் ஸ்தலம். மேதகளியாக ஆர்வமே நெய்யாக இன்பொருகு சிந்த எழுதிரியாக நண்பொருகி ஞானச்சோழனை கேட்டினேன் நாரணக்கு ஞான தமிழ் புரிந்த நான்ற பாசுரத்தோடும் இந்த ஸ்தலத்தில் ஆழ்வார் ஞானமுத்தியோடு சேர்ந்தர். மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இந்த 63வது விதிதேசம். ஆழ்வாரம் இங்கே அவதாரம் பண்ணதால் இன்னொரு சிறப்பு மிக்க ஸ்தலம் இருக்குது. இன்னும் ஒரு ஸ்தலத்தில் ஒரு முக்கியமான விசேஷம் இருந்தால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டால் நல்லபடியாக அனுகூலமாகும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு தாயார் நிலமங்கை தாயார்னு சொல்லுவாங்க. தாயாரும் பெருமாளால் எப்படி பூமியிலே இருக்கிறோம் அதை உத்தேசி தாயாரும் இங்கே நிலத்திலே இருக்கார். அதனால் தாயாரோடு சேர்த்து இங்கே ஆழ்வார் மங்களாதாசன் ஏனத்தில் உருவாகி நிலமங்கை எதில் கொண்டார் அந்த நிலமங்கை என்று திருமணம் சொல்றே தாயார் அதான் தனிக்கோவிலாச்சியாக தான் நிலமங்கை தாயார். உற்சவங்களில் சித்திர மாசத்தில் பெருமாளுக்கு 10 நாள் பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். சித்திர மாசம் விசாகத்தில் பெருமாளுக்கு தீர்த்தவாரியார மாதிரி 10 நாள் பிரம்மோற்சவம். அர்ப்பசி மாதம் ஆழ்வார் அவதார ஸ்தலமானதாலும் 10 நாள் ஆழ்வாருடைய திரு அவதார உற்சவம். தாயாருக்கு பங்குனி மாதம் 10 நாள் விசேஷமான உற்சவம். உத்திரத்தன்னைக்கு தாயார்க்க பெருமாளுக்கும் திருக்கல்யாணம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஆடி மாதத்தில் திருவாடி பூரம் உற்சவம் ரொம்ப விசேஷம். இதோட ரொம்ப விசேஷமான உற்சவம் மாசி மண்டலத்தில் பெருமாள் வந்து இங்கே இந்த சமுதிரத்துக்கு எழுதி தீர்த்தவாதி ஆர்த்து பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து தீர்த்தவாதி சேர்த்து சமுதிரத்தை தீர்த்தாங்க. இந்த சமுதிரத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா பெருமாள் தன்னுடைய கையால் நினச்சதால் அர்த்த சேர்த்துன்னு ஒரு இந்த சமுதிரத்துக்கு ஒரு பேர். அதாவது சேத்துக்கடலை தீர்த்தாமான்னா என்ன பண்ணணும் அந்த பரட்டு இந்த திருக்கடல்மலை ஜீவிதேசத்தில்
நித்தியமுள்ள தீர்த்தமானாலே ஒன்று ஐதீகம். அதனால் மற்ற திவ்யாசங்கள்லாம் புண்ணியகாலத்து தான் தீர்த்தமானா சேர்க்கும். இந்த திருக்கடல் மலையில் நித்தியபடியிலே சமுத்திரம் தீர்த்தமானா சேதுக்கொள்ள தீர்த்தமான புண்ணியம் நூலகம்.